திருச்சிற்றம்பலம் ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, உற்றவர்க்கு உதவும் பெருமானை ஊர்வதொன்றுடையான் உம்பர்கோணை பற்றினாக்கு என்றும் பற்றவன் தன்னை பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டானை அற்றமில் புகழாள் உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கற்றை வாசடை கம்பனிம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே திருச்சிற்றம்பலம். நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பெருமானுடைய திருவடிகளை நான் மனவழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவனைச் செல்வர்களே, உங்கள் அனைவருடைய வணங்கறிந்த வணக்கம். வள்ளுவப் பெருந்தகனுடைய திருக்குறள் பொறுப்பால் எரிமாட்சி என்ற பதிகத்தை பார்ப்பதற்கு நாம் திருவருளும் குறளும் கூட்ட சிந்திக்கின்றோம். ஏழு குறள் நாம் பார்த்தோம். எட்டாவது குறள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் என்பதை பார்க்கணும். அதுக்கு முன்னால் இருக்கிற ஏழாவது குறள் இன்சொலால் ஈட்டடிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து உலகு என்று அரசன் நினைத்ததையெல்லாம் செய்ய முடியும். அவன் என்ன எண்ணுகிறானோ அதை அதிகாரிகள் செய்து முடிப்பார்கள். தான் கண்டனைத்து என்றால் தான் எண்ணியவாறே கருதியவாறே செயல் நடப்பது. அரசனாக இருந்தாலும் கூட அவன் நினைப்பதை நடத்துதல் என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அதிகாரிகள் கேட்கணும். இன்றைக்கு இருக்கிற அரசு கூட அப்படித்தான். அதிகாரிகள் ஒத்துழைப்பில்லை என்று சொன்னால் ஆட்சியில் இருக்கின்றவர்கள் என்னதான் சட்டம் போட்டாலும் அது நடக்காது. அதுதான் இப்ப அதிகாரிகளை அவங்க சொல்றாங்க குறை, அவர்கள் மற்றவர்களை குறை சொல்றாங்க. அதனால அரசன் நினைத்ததை நடத்த வேண்டும் என்றால் அவன் அதிகாரிடத்திலே இணக்கமாக இருக்கணும். முதல் பாரதியார் சேவர்களை வைத்து சொன்னார். பொதுவா சேவகரால் பட்ட சிரமம் மிக உண்டு கண்டீர், சேவகர் இல்லாவிடிலோ செய்கை நடப்பதில்லை என்ன. வேலைக்காரங்க இல்ல, வேலைக்காரங்களை வைத்துக்கிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்குது என்றால் அவங்க என்ன வேலை நடக்கலையா என்ன பண்றது. அதாவது சொல்றார், வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார். லயலா கல்லூரியில நாங்க வேலை பார்த்த பொழுது ஒவ்வொரு மாதமும் ஏதாவது பிரின்சிபல் பேசுவார், ஆசிரியரோட கூட பேசுவார். ஒவ்வொரு மாதமும் தான் ஒண்ணு சொல்லுவார், ஒவ்வொரு மாதம் மறக்காம சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, வெள்ளிக்கிழமை லீவு போடாதீங்க, திங்கட்கிழமை லீவு போடாதீங்கன்னு. வெள்ளிக்கிழமை லீவு போட்டா மூன்று நாள் ஆயிடுது உங்களுக்கு, சனி ஞாயிறு ஆயிடுது. திங்கட்கிழமை போட்டாலும் அது மாதிரி மூன்று நாள் ஆயிடுது. உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு நாள் தரலையா, அந்த ரெண்டு நாள் பிளீஸ் மேக் யூஸ் ஆஃப் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ், டோன்ட் டேக் யுவர் கேஷுவலி ஆன் மண்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் சொல்லுவார். அதுதான் ஒரு பேராசிரியர் சொன்னார், ஐயா நாங்க சனிஞாயிறு விட்டுள்ள எங்களுக்கு மூன்று நாள் வேலை இருந்தா என்ன பண்றது, அதுதான் நாங்க வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறோம். இல்லைன்னா நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா செப்பா புதன் நம்பி ஆளு மூணு நாள் எடுக்க வேண்டியதா இருக்கும். நாங்க மூணு நாள் வேலை கேட்டுப்போம் உங்களுக்கு. நாங்க உங்களுக்கு இப்ப எங்க மூணு நாள் வேலை அதை ஒத்தி போட்டு ஒரு நாள் தான் நாங்க எடுக்கிறோம். நாங்க வந்து வி ஆர் சப்போஸ் டு டேக் த்ரீ டேஸ் லீவ், ஆனால் அந்த நாங்க ஒரு நாள் எடுக்கிறோம், வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை எடுக்கிறோம். அதனால நீங்க நினைக்காதீங்க அப்படி நாங்க மூணு நாளா வீட்டுல உட்கார்றதுக்கு எடுக்கிறோம் நினைக்காதீங்க, எங்க மூன்று நாள் வேலை இருந்தாதான் நாங்க எடுப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி பணியாளர்கள்
தம்முடைய பேச்சை கேட்கணும் தயாரா இருந்தால். அதுக்கு அந்த பரியாரத்திலே அன்பா இருக்கணும் முதல். அதான் இன்சொலால் ஈட்டு அழிக்க வல்லார் என்று பொதுமக்களிடத்திலே குடிமக்களிடத்திலே அரசு இருக்கிறது ஒரு புதன் இருக்கும். நாள்தோறும் அவரை சந்திக்கின்ற அமைச்சர்கள் பணியாளர்கள் அதிகாரிகள் அவங்ககிட்ட இருக்கணும் இல்லையா ஒழுங்கு. அதைத்தான் அவர் சொல்றாரு. அதனால்தான் இன்சொல் ஈட்டு அழித்தல் மூன்று சொல்ற. இன்சொல்லாக பேச வேண்டும். என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துடணும். சம்பளமா பரிசா உடனே கொடுத்துடணும். அவரை காப்பாற்றணும். நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்று வலிமையோடு காப்பாற்றணும். அந்த மூன்று சொல்ற. இன்சொல் ஈத்து அழித்தல். அவர்களுக்குத்தான் தன் சொல்லால் கேட்பார்கள். தான் என்ன சொல்லுகிறார்களோ தான் என்ன எண்ணுகிறானோ அதை நடத்தி முடிப்பார்கள் வேலைக்காரர்கள் என்று சொல்றார். அதனால அழித்தல் என்பதற்கு பரிதியார் தலையணி செய்தல் என்று எழுதுகிறார். தலையணி என்றால் வரிசை கொடுத்தல். அமாத்தியருக்கு வேண்டிய வரிசை கொடுத்தல். தகுதியால் தகுதியறிந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தல். அப்படி தகுதி அறியாமல் செய்தது தான் புறநானூற்று பாட்டெல்லாம் நம்ம சொன்னோம். 50 அதெல்லாம் எடுத்துக்காட்டி சொன்னோம். நிறைய பாடல்கள் புறநானூற்றில் வரிசைக்கு பிறந்து பரிசில் வாழ்க்கை. எங்களுக்கு பரிசு முக்கியம் அல்ல, எங்களை மதித்து நீ தர வேண்டும். புலவர்கள் எல்லாம் அழைத்தாலும் மன்னனிடத்தில் எதிர்பார்க்கிறார் எங்களை மதித்து நீங்கள் நடத்த வேண்டும். பரிசு பின்னால் இருக்கட்டும். பரிசுக்காக வந்தோம் சொல்லி ஒரு அரசன் காணாமலே கொடுக்கிறான். பார்க்காமலே அது பரிசு மட்டும் கொடுத்து அனுப்புறான். அதை வாங்க மாட்டேன்னு போயிடுறாரு. பார்க்காமல் கொடுக்கிற பரிசு நான் வாணிகமா செய்ய வந்தேன், வியாபாரமா பண்றேன். அவரை பார்த்து பாடிவிட்டு அதை அவர் மகிழ்ந்து அதை கொடுக்கின்ற பரிசை வாங்கணுமே தவிர காணாதி ஈர்த்தைய பொருட்கு யாம் ஒரு வாணிக பரிசன் அல்லேன் என்று ஒரு புலவன் சொல்லிட்டு போறான்னு பார்க்கணும். அதனால ஈத்து அழித்தல் என்பது பரமேஸ்வரர் சொல்றார். குறை வேண்டினார் முறை வேண்டினார் ரெண்டு சொல்றார். ஈதல் என்பது குறை வேண்டினாருக்கு, அழித்தல் என்பது முறை வேண்டினாருக்கு. பாதுகாத்தல் என்பது முறை வேண்டினாருக்கு என்று. குறை வேண்டுதல் என்றால் இறந்து ஒன்றுமில்லை என்று வறுமையுற்று வருகிறார்களே அவர்களுக்கோ அல்லது வேறு குறையோ. குறை என்றால் நீதிக்காக வருவார், நீதி கேட்டு வருவார். இரண்டையும் அவர் செய்ய வேண்டும் என்று. அதுதான் நாம் இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார் என்று அதுக்கு சில பாட்டு கூட சொன்னோம். பிரியபுராணத்தில் அப்பூதேடியாருடைய பாட்டு, அப்பர் பெருமானுடைய பாட்டு, ஞானசம்பந்தருடைய பாட்டு, அதுக்கு பின்னால கம்பருடைய பாட்டு, இதெல்லாம் சொல்லி ஈகை திறம் என்கிற போது சேர நாட்டில் இருக்கிற குமட்டூர் கண்ணனார் இமயவரம்ப நெடுஞ்சேரலாரை பாடுகின்ற பாட்டு இதெல்லாம் நம்ம கேட்டோம். அதுவரையில் நாம் அன்றைக்கு 52 பக்கம் கூட பார்ப்போம். உண்மின் கல்லே அடிமின் சுவரை எரிய திட்டி ஏற்றுமின் புழுக்கே என்று, ஏற்றுமின் புழுக்கே என்று. பரிசு பெற்றவர்கள் மிக மகிழ்ச்சியோடு சாப்பிடுகிறார்கள், கல்லை உண்ணுகிறார்கள் என்றதெல்லாம் பார்த்தோம். அது பதிற்றுப்பத்தில் அப்படி வருகின்றதை நாம் பார்த்தோம். அதுவரையில் இந்த 7 பாட்டு முடித்தோம். இன்னைக்கு 7வது 8வது குரல் நம்ம பார்க்கணும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். இதுல இந்த குரலை பரிமேழகர் நயமாக உரை எழுதுகிறார். காப்பாற்றும் மன்னவன் என்பதனால மன்னவன் என்றால் காப்பாற்ற வேண்டும். அவன் தான் இறைன்றார். அவனை மக்களுக்கு இறைன்னு சொன்னதுனால அவர் என்ன செய்கிறார், போட்டிகள்ல படைத்தல் காத்தல் அடித்தல்ல காத்தல் தொழில் செய்கிறவையா திருமால் தானே பரிவேழகர் நைஷ்டவர். எனவே அவர் என்ன செய்கிறார், வள்ளுவர் யாரை இறைவன் சொல்றாருன்னா காப்பாற்றுகின்றவன் தான் இறைவன் சொல்றார்ன்றதை குறிப்பா எடுக்கிறார். அவர் மன்னனுக்கு சொல்றார், அதை மன்னனுக்கு சொல்லி அது போல மக்களுக்கு இறைன்றார். அந்த குரலை சாதுரியமாக அவர் என்ன செய்கிறார், அவர் வைஷ்ணவன் இல்லையா. மூன்று தொழில் செய்யறதுல நம்ம சித்தாந்தத்தில் படிக்கிற பொழுது அடிக்கின்றவன் தான் கடவுள் நாம சொல்றோம். சங்கார காரணம் என்று அடிக்கிறவன் தான் கடவுள் சொல்றோம்.
அழிக்கிறவன் எப்படி கடவுளா இருப்பான், காக்கிறவன் தானே கடவுள் என்று அவங்க கேக்குறாங்க. நியாயம்தான். நாம் என்ன சொல்றோம், காப்பாற்றுகின்ற கடவுள் அழிக்க முடியாதே. உலகம் அழியவில்லை என்றால் ரொம்ப தொல்லை, பிறந்தவெல்லாம் இறக்கவில்லை என்றால் எவ்வளவு தொல்லையாயிடும். எனவே அழிவு என்பது மிக முக்கியமானது. சாப்பிட்ட உணவு அழிக்கணும், ஜீரணிக்கணும், அப்பதான் அடுத்து சாப்பிட முடியும். அதுபோல் வந்தவர்கள் எல்லாம் இங்கே தங்கிவிட்டால் கஷ்டம். எனவே பிறப்பு இறப்பு என்பது இயல்பல்லவா? அப்ப இறப்பு அழித்தல் தானே. அப்ப காத்தல் தொழில் செய்கின்றவை எப்படி அழிக்க முடியும்? அப்ப அழிக்காமலே இருக்கணும் இல்லையா? உலகம் அழியாமல் இருக்குதான்னு கேட்கலாம். உலகத்தை காக்கலானே சரி, அப்ப அழியாமல் இருக்குதா? எத்தனை பேர் அழிகிறார்கள்? அப்ப அவர் யாருன்னா, அவர் என்ன காக்கத்தல் தொழில் செய்கிறார்? அப்ப அவர் இறைவன் நம்ம கேட்கிறோம் கேள்வி. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, காப்பாற்றுகின்றவன் இறைவன் தான், காப்பாற்றுவதையும் செய்கிறான், அழிப்பதையும் செய்கிறான். பெருமான் அதைத்தான் நம்ம சொல்றோம் சைவ சித்தாந்தம். காப்பாற்றுவதை மட்டுமே இருந்தால் அழித்தல் தொழில் நடக்காம போயிடும். எப்படி மன்மதனை எரித்த பின்னாலே போகம் இல்லாமல் போய்விட்டதோ, அதுபோல அழித்தல் தொழில் இல்லை என்று சொன்னால் அடுத்து பிறப்பு கிடையாது. வருகின்ற பிறப்பு மற்ற செயல்களும் கிடையாது. அதாவது வயதான பின்னாலே ஒருவரை நீண்ட நாள் வீட்டில் வைத்திருக்க முடியல நம்மால. என்னமோ வயசாயிடுச்சு எப்ப போறாருன்னு தெரியல தான் நம்ம கேட்கறோம். தவிர அவர் இருக்கணும்னு நான் சொல்றது கிடையாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல உடம்பு தளர்ந்து போகிறது, எல்லாவற்றுக்கும் அடுத்தவரை நாட வேண்டியதா இருக்கிற பொழுது அது வாழ்க்கை அல்ல. அதனால் அழித்தல் தொழில் என்பதைத்தான் சிறப்பாக நாம் கருதுகிறோம். அழித்தல் தொழில் செய்கின்றவன் ஆற்றல் உடையவனாக இருப்பதாலே படைத்தலையும் காத்தலையும் செய்வான். காக்கின்ற கடவுள் எடுத்துட்டு உலகத்தை அழிக்கிறான்னு சொன்னா, அப்ப அவன் காத்தல் தொழில வல்ல வந்தான், அதேபோல் படைத்தல் தொழில் வல்ல வந்தான் என்று நாம் சைவ சித்தாந்தத்தில் அப்படி சொல்றோம். ஆனால் வள்ளுவருடைய இந்த குரலை காப்பாற்றும் மன்னவன் என்று அந்த வரியை காப்பாற்றுவது அண்டர்லைன் பண்றார் பரிமேலகர். காப்பாற்றுகின்ற மன்னவன் தான் இறை, அதுபோல காப்பாற்றுகிறவன் தான் இறை என்றுதான் திருமால் திருவடை மன்னரை காடில் திருமாலை கண்டேனே என்று முதல்லயே சொல்றார். இறைமாட்சி தொடக்கத்திலே சொல்றார், திருவடை மன்னரை காண்டால் நான் திருமாலை பார்ப்பது போல என்றால் மன்னர்களும் காக்கின்ற தொழில் செய்கிறார்கள், இறைவனும் காக்கின்ற தொழில், திருமாலும் காக்கின்ற தொழில் செய்கிறார் என்று அவர் எழுதுற. நாம் என்ன கேட்கிறோம், மன்னன் காப்பதோடு இருக்கிறானா? அவன் அழிக்கலையா? பகை மன்னரை அழிக்கலையா? அல்லது குற்றம் செய்தவனுக்கு தண்டனை கொடுக்கலையா? அந்த தொழில் செய்கிறா இல்லையா? அதுதானே இறைவனுக்கு அர்த்தம். இறைவன் என்று சொன்னால் காப்பது மட்டுமல்ல, காப்பது என்பது என்ன என்றால் தீமையை அழித்து நன்மையை காத்தல், தீயவர்களை அழித்து நல்லவர்களை காத்தல், அதுதான் அதுக்கு அர்த்தம். எல்லாரையும் காத்தரலாம், அப்ப காத்தல்லாம் தீயவர்களையும் காக்க வேண்டியதுதானா? அது தவறா போயிடுது இல்லையா? அந்த மாதிரி கொள்கை. அதனால காத்தல் என்று சொன்னாலே துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் தானே சொல்றோம். அதேபோல ஒரு அரசன் என்றால் தீயவர்களை தண்டிக்கின்றான், இறைவன் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கேற்ற தண்டனை தருகிறான் பெருமான். அதனால் இறைவன் என்று சொன்னால் அழித்தலும் சரி காத்தலும் சரி வல்லவனாக இருப்பவன் தான் இறைவன். அதனால நாம தான் நாம் சொல்றவன் தான் இறைவன். நாம் அப்படி நம்முடைய வாரத்தை வைக்கிறோம். அது இருக்கட்டும், அது ஒரு புறம் இருந்தாலும் இங்கே முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் என்கிறார். பரிமேலகருடைய உரையை முதல்ல படிச்சு விடலாம். தான் முறை செய்து பிறர் நலியாமல் காத்தலை செய்யும் அரசன். தான் முறை செய்தல்ன்ற முறை என்றால் நீதியின் அர்த்தம். முறை என்றால் நீதி. தான் முதலிலே நீதியாக இருக்கணும், தனக்கு அந்த நீதி உணர்வு இருக்க வேண்டும். தான் முறை செய்து நீ எழுதுறார், தான் தவறு செய்தாலும் கூட அதற்குள்ளே தண்டனை தான் பெற்றுக் கொள்ள வேண்டும். தான் முறை செய்தல் அவர் இங்க எழுதல, பின்னால் அவர் எழுத போறார். தான் முறை செய்து என்றால் தனக்கு முதல்ல நம்பிக்கை வரணும், நீதி மேல நம்பிக்கை வரணும். ஏதாவது தான் தவறு செய்தால் அதை தண்டிச்சுக்கணும். அதான் புர்க்கை பாண்டியன் செய்தான். தான் தவறு செய்தான், தன்னுடைய கையை தானே வெட்டித்தான், அதல்லவா முறை. கோவலரை தவறாக கொன்றான், தான் உடனே இறந்து போகிறான். எனவே அதான் முறை. அதை முறை செய்து காப்பாற்றும், தான் முதல்ல முறை செய்யும், அப்புறம் காப்பாற்றுதல் என்றால் அந்த நீதி முறைகளாலே பிறர் நலியாமல் காத்தல்,
குடிமக்களை பிறர் அழியாமல் காத்தல், நீதியுடன் அரசாண்டு செய்தல், நீதியுடன் அரசாள்வது, இதுதான் காத்தல். பிறர் நறியாமல், அதாவது தான் நீதிக்கு உட்பட்டு, முதல்ல தான் நீதிக்கு உட்பட்டு பிறர் அழியாமல், பிறர் நறியாமல் நீதியுடன் அரசாண்டு காத்த எழுதுறாங்க. அரசால் அரசன் பிறப்பால் மனிதர் மகன்தான், செயலால் மக்களுக்கு கடவுள். எப்படி இறையும் அவன்தான் மனிதனாச்சன்னு கேட்டா, மனிதனாயிருந்தாலும் பிறப்பிலே அவன் மனிதன் தான், மனித பிறப்பு தான், ஆனால் செயலால் அவன் கடவுள், மக்களுக்கு கடவுள். வைக்கப்படும் என்றதுக்கு பரிமேலகர் அழகா எழுதுறார், மனிதர்கள் ஒன்றாக இல்லாமல் வேறு வைக்கப்படும். மனிதர்கள் ஒன்றாக கருதக்கூடாது, நம்ம போலதான் நம்ம போலதானே இருக்கிறான் என்று கருதக்கூடாது. மனிதர்கள் ஒருவராக கருதாமல் வேறு வைக்கப்படும் என்றால் வேறு சிறந்த நிலையை அவரை வைக்க வேண்டும். முறை என்றால் எது? அறநூல் நீதி நூல் சொல்லும் நெறி. எண்ணப்படுவன இயற்றப்படுவன ஆய இயல்பான அறங்கை, இயல்பான அறங்களை சொல்லுகின்ற நூல்தான் நீதி நூல் அறநூல். அந்த அறநூலுக்கும் நீதி நூலுக்கும் ரெண்டு வேறுபாடு சொல்லியிருக்கிறோம் 53 பக்கத்துல. அறங்களை சொல்லும் நூல்கள் அறநூல்கள், நீதி நூல் காலம் இடம் இவையை ஏற்றவாறு இவ்வாறு செல்க என விதிக்கும் நூல். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது. அறங்களை சொல்லும் நூல்கள் எல்லாம் அறநூல்கள், அது பல தனியாரும் சமுதாயம் தனியா இருக்கலாம். அறங்களை சொல்லும் நூல்கள் எல்லாம் அறநூல்கள், நீதி நூல் அப்படி அல்ல. காலம் இடத்திற்கு ஏற்றவாறு இந்த நீதி மாறும், நீதிகளை மாற்றிக்கொள்ளலாம். முன்னே இருந்த நீதிமுறைகள் இப்பொழுது மாறி இருக்கிறது, அதனால நீதி நூல் வேறு அறநூல் வேறு. அறங்கள் என்பது பொதுவாக எல்லாருக்கும் சொல்லுகின்ற, மக்களுக்கெல்லாம் சொல்லுகின்ற, அறம் சொல்லுகின்ற நூல். நீதி நூல் அரசாட்சியில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும், நீதிமான்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு மட்டும் சொல்லுகின்ற நூல் அந்த நீதி நூல் அப்படின்னா. மக்களுக்கு இறை என்று அர்த்த சாஸ்திரமும் இதைத்தான் சொல்லுகிறது. மக்களுக்கு அவன் தலைவன் கடவுளாக இருக்க வேண்டும் என்று. பிறர் சொல்லியவர் பிறர், பிறர் யார் என்ற, பிறரை நலியாமல் காத்தல், பிறர் நலியாமல் காத்தல் என்றால் யார் என்றால் பரிவாரம் பகைவர்கள். பரிவாரம் என்றால் தன்னிடத்திலே வேலை பார்க்கின்றவர்கள், பகைவர்கள். பகைவர்களால் குடிமக்கள் துன்பப்படக்கூடாது. அப்ப தன்னால் பரிவாரங்கள் துன்பப்படக்கூடாது, பகைவரால் குடிமக்கள் துன்பப்படக்கூடாது, அதுதான் காத்தல் என்று. பிறர் நலியாமல் காத்தல் என்பதற்கு அவர் சொல்றார். வேறு வைத்தல் என்றால் மக்களை பிரித்து உயர்த்தி வைத்தல், மக்களிடத்திலிருந்து வேறாக வைத்து உயர்த்தி வைக்கணும். அவர்தான் சரியான மனிதனாக பிறந்தால் ஒரு தெய்வம் போல கடவுள் போல என்று பரிமேலழகர் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்பதில், வைக்கப்படும் என்பதற்கு வேறு வைக்கப்படும், மக்களிடத்திலிருந்து பிரித்து உயர்த்தி வைக்கப்படும், இறைவனைப் போல வைக்கப்படும் என்று சொல்றார். அதுக்கடுத்து காளிங்கர் என்ன சொல்றார், அழித்தல் செருத்தல் ஆகிய செய்தியின் கூறுபாடு அறிந்து. எப்படி எதை அறிய வேண்டும், யாருக்கு யாரை காப்பாற்ற வேண்டும், யாரை தண்டிக்க வேண்டும், அதான் அழித்தல் செருத்தல், அதான் காப்பாற்றுதல். அழித்தல் செருத்தல் ஆகிய செய்தியின் கூறுபாடு அறிந்துன்னா, பாதுகாக்க வேண்டியவளை பாதுகாக்கணும், பகைவர்கள் போல இருந்தால் அவளை அழிக்க வேண்டும், அதுதான் அந்த கூறுபாடு. செருத்தல் என்றால் கோபித்தல் எழுதணும். அதை ஒரு செய்தி எழுதுறாங்க, வெகுளி அல்லது சினம் என்பது கூடாது என்றுதான் அறநூல்கள் சொல்லுகின்றன. நாம கூட படிக்கிறோம் வெகுளாமை என்ற அதிகாரம் படிக்கிறோம். அது நல்ல வேளையாக திருவள்ளுவர் துறவரத்தில் வச்சுட்டார், ஏன்னா சாதாரண மக்களுக்கு வெகுளியை காப்பாற்ற முடியாது, துறவிகளுக்கு வெகுளி வரக்கூடாது என்பதனால வெகுளாமை என்று துறவியில் வச்சார். நமக்கெல்லாம் சில கோபம் வந்துடும், அதுவும் தவறுதான், கோபம் தவறுதான், இருந்தாலும் தடுக்க முடியாமல் கோபம் வருகிற போது ஒன்றும் செய்ய முடியாது.
அதனால அறநூல்கள் எல்லாம் ஆறு வரிசீலம் என்பது போல சொல்லுகிறது. வெகுளியும் சில அல்லது சிரத்தை அறநூல்கள் கூடாது என்று விளக்கினாலும் அரசனுக்கு இதிலே விதிவிலக்கு உண்டு. அரசனுக்கு விதிவிலக்கு சொல்றாங்க. அரசனுக்கு கோபம் வராமல் இருக்கக்கூடாது என்று கோபப்படணும். பகைன் வந்து தன்னுடைய நாட்டை அழிக்க வரான்னு சொன்னா பேசாம இருந்தா எப்படி? இப்போ ராமனுக்கு கூட நாடு இல்லை என்று சொன்ன உடனே கோபம் வரல அவனுக்கு. தந்தை நான் கூப்பிட்டு சொல்றேன், நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்மான்னு சொல்றேன். ஆனால் அந்த மறுநாள் கைகையை கூப்பிட்டு உனக்கு பட்டாபிஷேகம் இல்லப்பா, காட்டுக்கு போடுறாங்க அந்தம்மா. அப்ப எவ்வளவு கோபம் வந்துருக்கணும் அவருக்கு. அவர் கோபமே படலை, ரொம்ப நல்லதா போச்சு எனக்கு, ரொம்ப மகிழ்ச்சி என்று சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார். அங்கே அவருக்கு கோபம் வரல. ஆனால் சீதையை கவர்ந்து கொண்டு போனான் ராவணன்னா அங்கே எப்படி கோபப்படாம இருக்க முடியும்? தன்னுடைய மனைவியை கவர்ந்து போயிட்டா சரி அப்படியாப்பா சரிதான் போ அப்படின்னு விட்டாரான்? யார் அவன் என்று தேடிக்கொண்டு தானே போய் கொள்றார். அப்ப வெகுளி என்பது எங்கே வேண்டுமோ அங்க வேண்டும், அரசர்களுக்கெல்லாம் அது வேண்டும் அல்லவா? அடுத்தான் இங்க பதிற்று பத்துல ஒரு பாட்டு மேற்கோள் காட்டியிருக்கோம். சினனே காமம் கழி கண்ணோட்டம் அச்சம் பொய்ச்சொல் அன்பு மிக உடைமை திரல் கடுமையோடு பிறகும் இவ்வுலகத்து அறந்தெரிக்கு படி அடையாகும். அறத்தோடு செல்லுகின்ற திகிரின சக்கரம் தர்மசக்கரம், அறந்தெறி திகிரின்ற தர்மசக்கரம், அரசனுடைய ஆணை சக்கரம், அரசனுடைய ஆணைக்கு இதெல்லாம் வழி அடைகின்ற, இதெல்லாம் தடைகின்ற, இதெல்லாம் தடை. சினனே காமம் கழி கண்ணோட்டம் போடுறார் உரையாசில். அதை என்ன பண்றாங்க, கழி என்ற சொல்லை சினமும் காம என்பவற்றோடும் கூட்டுக, கழி சினமும் கழி காமம் அப்படின்றார். அதைத்தான் இங்க நம்ம சொல்ல வந்தது. மிகுந்த கோபம் என்பது கூடாது, கோபமே கூடாது என்பது இல்லை, மிகுந்த கோபம் கூடாது என்று சொல்றார். சினனே என்றால் கோபம், கழி சினம் என்றால் மிகுந்த கோபம், காமம் என்றால் நமக்கு தெரியும் அது கழி காமம் கூடாது, மிகுந்த காமம் கூடாது, ஒரு பொருள் மேலே மிகுந்த விருப்பு கூடாது. அதே போல கண்ணோட்டம் இரக்கம் கூட அதிகமா இருக்கக்கூடாது, அரசனுக்கு ஏமாற்றிடுவாங்க. அன்பு மிக உடைமைக்கு, அதாவது சினனே காமம் கழி கண்ணோட்டம் அச்சம் பொய்ச்சொல் அன்பு மிக உடைமை திரல் கடுமையோடு, கடுமையால் அழித்தல், திரல் என்றால் அழித்தல் கடுமையா இருத்தல், இவையெல்லாம் அறநெறி செலுத்துகின்ற அரசனுக்கு தடையானதுன்னு சொல்ற. அதுல கழி காமம் கழி சினம்ன்றார் பாருங்க, அது முக்கியம். அதிகமான கோபம் கூடாது, அதான் எழுதுறாங்க. இறை செய்தற்கண் சினமும் அரசனுக்கு ஓரளவு வேண்டுதலால் விளக்கும்பது கழி சினமே எங்க என்று பரிய உரையாசை எழுதுறார். அதாவது வினை செய்திருந்தால் ஒரு செயல் செய்ய வேண்டும் என்றார், அதுக்கு தடை வந்தால் அந்த தடையை நீக்க வேண்டும், கோபித்து நீக்க வேண்டும். பகைவர்களை எல்லாம் கோபித்து நீக்கிறான் இல்லையா, எனவே வினை செய்திருக்கிற அரசருக்கு ஓரளவு கோபமும் தேவை சினமும் தேவை. அதுக்குதான் பதிட்டு பத்து போன்ற நூல்களில் சினங்கெழு குறிசில் அரசருக்கு சினம் உண்டுன்றார் பாருங்க. சினம் கூடாது என்று விதிவிலக்கா இருந்தால் அதை விதியார் வெகுளி கூடாது என்று சொல்றாருங்க. ஆனால் சில இடங்களில் கோபம் வர வேண்டும் என்று சினங்கெழு குறிசல் என்று பதிற்று பத்துல சினங்கெழு குறிசல் என்றும், சிறுசொல் சொல்லிய சினங்கெழு வேந்தர் என்று புறநானூற்றில் சினங்கெழு வேந்தர் என்று வருது. கோபம் என்று சொல்வதாலே சினமும் ஓரளவு வேண்ட வேண்டும் என்கிறார் அரசனுக்கு வேண்டுகிறார். திருவள்ளுவரும் காணாச்சினத்தன் கழிபெறும் காமத்தான் பேணாமை பேணப்படும் என வள்ளுவரும் கூறுகிறார். காணாச்சினத்தின் என்றார் அளவில்லாத சினம் கூடார், ஓரளவு வேண்டும், அளவில்லாத சினம் கூடாது என்று வள்ளுவரும் சொல்லுகிறார் என்பதாலே சினம் வரலாம், அதிகமாக வரக்கூடாது. சினமில்லை என்று சொன்னால் பகைவரை அழிக்க முடியாது என்று அதெல்லாம் முறையிலே இருக்க வேண்டும். நீதி தவறுகின்றவன் எப்படி தண்டிக்க முடியும்? நீதி தவறுகின்ற மேல் கோபப்படலன்னா தண்டிக்க முடியாது. எனவே நீதி தவறு மேல தண்டிக்கணும், பகைவர் மேல தண்டிக்கணும். அடுத்து பருதியார், உலகம் காக்கும் அரசன், உலகத்தை ரட்சிக்கிற பரமேஸ்வரன் என்றார் பருதியார் சைவர். எனவே பரமேஸ்வரன் இறை என்று சொன்னதுக்கு நிலையாக பரமேஸ்வரன் எழுதுறார் என்றால், இறை என்ற சொல்லுக்கு
இறை என்றால் பெருமை, இறையோன் என்றால் நம்முடைய பெருமானைத்தான் குறிக்கும். அது பல இடங்கள் நீங்க பார்க்கலாம், சங்க இலக்கியத்திலேயே அப்படி பார்க்கலாம். முதல்மிடி நாட்டத்து இறை என்றே வரும். முதல்மிடி நாட்டத்து இறை, இறை என்ற சொல் வந்து முதல்மிடியுடைய பெருமான் என்று வருவதாலே இறை என்ற சொல் சிறப்பு சொல்லாக நம்முடைய பெருமானுக்குத்தான் அதை சொல்வார்கள். அதுபோல இங்க இறை என்பதனாலே பரமேஸ்வரன் என்று பருதியார் சொல்றார், நாயகன் என்று மணக்குடவர். இறை என்ற சொல்லை யார் யார் எப்படிலாம் சொல்றான்னு எழுதியிருக்கிறோம். இறை என்ற சொல்லை பரமேஸ்வரன் என்று பருதியார், நாயகன் என்று மணக்குடவர் சொல்றார். 54வது பக்கத்தில் நாயகன் என்பது பரிப்பெருமாள் அவரும் சொல்றார். இறையவன் இறையவன்றார் காளிங்கர், இறைன்னு சொல்லாம இறையவன் என்கிறார் காளிங்கர். கடவுள் என்கிறார் பரமேழகர், தெய்வம் என்கிறார் கவிராசர், படையோரை கடவுள் என்று சொல்கிறது. இப்படி இறை என்ற சொல்லுக்கு பல சொற்களை அரசனுக்கு ஏற்றி சொல்வதை நாம் பார்க்கின்றோம். முறை செய்து, முறை செய்து என்பது தாமாகவே தரமறிந்து நீதி நடத்தி குற்றம் செய்தாரை தண்டித்து நடுநிலையாக தீர்ப்பு செய்து வேண்டிய வேண்டியாருக்கு வேண்டியாங்கு செய்ததை செய்தல், தன்மக்கள் என முறை கொண்டாடி செய்தல் எல்லாம் எழுதுறா. முறை செய்து என்றால் அவள்லாம் என்னுடைய மக்கள் அல்லவா, என்னுடைய மக்களுக்கு தானே நாங்கள் செய்கிறோம் என்று, நான் செய்கிறேன் என்று மன்னன் எண்ண வேண்டும். அதை அதை முறைன்றார். பொதுவாக முறை என்றால் எப்படி சொல்றார், நீதிக்கும் முறைன்னு சொன்னார், தாமாகவே தரமறிந்து நீதி நடத்தணும்னு சொன்னார், அதனால நடுநலவியாக தீர்ப்பு தரணும்னார். அப்புறம் முறை என்பதனாலே வேண்டியவருக்கெல்லாம் வேண்டிய கொடுக்க வேண்டும், என்ன வேண்டுமோ அவளுக்கு அதை தர வேண்டும் என்றால் அவள் தன்மக்கள் என்ற உணர்வு வேண்டும், உரிமையோடு அந்த முறை, அவனா என்னுடைய மக்கள் அல்லவா என்ற உரை வேண்டும், உரை வேண்டும் சொல்றார் அரசன். அப்படி என்ன வேண்டும், தன்னுடைய மக்களை, தன்னுடைய மக்களை தன்னுடைய குழந்தைகளாக என்ன வேண்டும் என்று சொல்ற. அத அமெரிக்காவில் ஒரு விஷயம் சொல்வாங்க, நீங்க இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பொதுவாக அமெரிக்காவில் எந்த இடத்துல போய் நீங்க ஒரு பால் வாங்கி சாப்பிட்டாலும் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது பால் சொன்னாங்க எனக்கு, எங்கே போய் சாப்பிட்டாலும் எந்த இடத்துல போய் சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி இருக்குமா? நீங்க நியூயார்க் போன்ற பெரிய சிட்டியில போய் சாப்பிட்டாலும் பால் ஒரே மாதிரிதான் இருக்குமா? எங்கன்னா ஒரு கிராமத்து பக்கம் அமெரிக்காவில் ஒரு எங்கேயோ ஒதுக்கப்படத்துல இருக்க கிராமத்து பக்கத்தில் ஒரு கடையில போய் பால் சாப்பிட்டாலும் அதே மாதிரிதான் இருக்குமா? இப்ப நமக்கு பார்த்தா சென்னையிலே பல இடங்களில் டீ இப்ப சாப்பிட்டோம்னா ஒவ்வொரு வகையா இருக்கும் டீ, ஏன்னா நல்ல பால் போடுவான் தண்ணி ஊற்றுவான். அது என்ன சொல்றாங்களா அவங்க ஆளுகின்றவர்கள், அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்னுடைய மக்கள், என்னுடைய குடிமக்களுக்கு நான் நல்லதை செய்யாம, என்னுடைய குடிமக்களுக்கு நல்ல பிள்ளை தராமல் எப்படி நான் கலப்பு இடத்தை தர, கலப்பு பிள்ளை தர முடியும்? கலப்பானது எங்களால் தர முடியாது, அடல்ட்ரேஷன் எங்க கிட்ட கிடையாது, காரணம் எல்லாம் என்னுடைய மக்கள் என்று எண்ணி இப்ப அந்த அரசாங்கம், அமெரிக்க அரசாங்கம் அப்படி செய்கிறது. எனவே தைரியமா வாங்கலாம்ன்றாங்க இல்லையா, இப்ப அந்த எண்ணம் என்கிறவங்க இல்லையே. இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி எல்லா பொருளும் எல்லாருக்கும் வாங்க முடியே, மருந்திலேயே கலப்படம் செய்யறாங்களே, உயிர் காக்கின்ற மருந்திலேயே கலப்படம் செய்யறாங்களா, அப்புறம் நாம என்ன செய்யறது? அதனாலதான் என்ன சொன்னாங்க, அரசன் தன்மக்கள் தன்னுடைய குழந்தைகள் என்று எண்ணித்தான் செய்ய வேண்டும் என்று முறை செய்து என்பதற்கு அப்படியும் உரை எழுதுகிறார்கள். தன்மக்கள் என முறை கொண்டாடி செய்தல், அப்பதான் தன்மக்களை அப்படிதான் நீதி செலுத்த முடியும், அப்படிதான் நம்மை செய்ய முடியும். அதனால் முறை செய்து காப்பாற்றும் என்பதற்கு, முறை செய்து என்பதற்கு நீதி என்று ஒரு வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். உரிமை, உரிமையோடு செய்யலாம், உரிமையோடு செய்யலாம் என்று சொல்றாங்க. முறை என்றால் ஊழ் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதன்படியும் பின்னால் அதையும் சொல்ல போகிறாங்க. பின்னால் எல்லாம் முறை என்ற சொல்லுக்கு தமிழ்ல பல சொற்கள் பல பொருள்கள், அதுல இந்த அந்த இந்த இடத்துல மக்களை தன்னுடைய முறையாக தன்னுடைய உரிமையாக தயாரியாறு போல உரிமையோடு இருக்கின்ற மக்களாக செய்து காப்பாற்ற வேண்டும். அர்த்தசாஸ்திரம் அந்த செய்தி எடுத்து போட்டிருக்கோம். மன்னன் மந்திரியோடும் புரோகிதரோடும் கலந்து ஆலோசித்து அமாத்தியர்களை அமர்த்த வேண்டும். அமைச்சர்கள் என்பவர் வேறு, அமாத்தியர்கள் என்பது வேறு என்று நாம சொன்னோம். பொதுவா என்ன நினைக்கிறாங்க, அமாத்தியர்லாம் அமைச்சர்ன்றாங்க, அப்படி அல்ல. அமாத்தியர்கள் என்பவர்கள் படி வேண்டுகிறவர்கள், பின்னால் நம்ம எழுதியிருக்கோம் யார் அமாத்தியர்கள் யார் பணியாளர்கள் எழுதியிருக்கோம். மன்னன் என்ன செய்யணுமா, மந்திரிமார்கள் மந்திரி
தந்திரிமார்களோடும் புரோகிதர்கள் சொல்றார், அது அர்த்தசாஸ்திரம், எனவே புரோகிதர் சொல்றார். புரோகிதரோடும் கலந்து ஆலோசித்து அமாத்தியர்களை படியாளரை நிறுவ வேண்டும். புரோகிதர்கள் ஏன் என்று சொன்னால் ஜாதகம் பார்க்கிற மாதிரிதான், அவனுடைய குணநலம் எப்படி என்று அவனுடைய பிறப்பை வைத்து பார்ப்பார், ஜாதகத்தை வைத்து அவனை பார்ப்பார்கள். அதனால புரோகிதர்களும் வேண்டும், மந்திரிகளும் வேண்டும் என்று அவன் ஆராய்ந்து பார்த்து சொல்லும். அப்புறம் தன்னுடன் படித்தவர்களை அமாத்தியராக நியமித்துக் கொள்ளலாம். சாணக்கியர் என்ன சொல்றார், தன்னோடு படித்தவர்களை எல்லாம் நீ படிக்க வைத்துக் கொண்டா நல்லது பண்ற, இதை மறுக்கிறார். விசாலாட்சியர் என்பவர் மறுக்கிறார். ஏனென்றால் உன்னோடு படித்தவன் உரிமை கொண்டாடுவான், உன்னோடு படித்த நட்பு கொண்டாடி ஏதாவது தப்பு பண்ணானா ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. எனவே நண்பர்களை வைத்துக் கொள்ளக் கூடாது என்பது விசாலாட்சியருடைய கருத்து. வடநாட்டில் அர்த்தசாஸ்திரம் சரி மற்ற நீதிநூல்களையும் மறுப்பு இருக்கிறது. சாணக்கியர் படித்தவரை தான் வைத்து அமாத்தியரா அதை மறுக்கிறார். விசாலாட்சி மறுத்தல் என்ன சொல்றார், உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட பொழுது யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்களை எல்லாம் நீ படியாளராக வைத்துக்கிறது. எதிர்பாராமல் உனக்கு உயிருக்கு ஆபத்து வந்தால் அதை காப்பாற்ற ஓடியாரோட்ட தன் உயிரை காப்பாற்று கொடுப்பதற்காக ஓடி வருவான். அப்படி உயிரை கொடுத்து காப்பாற்றுகிறார்களே அது போன்றவர்களை எல்லாம் அமாத்தியராக வைத்துக் கொள்ளலாம் என்கிறார். இதை பிசுனர் மறுக்கிறார். இதை விசாலாட்சியர் இப்படி சொன்னால் அதை பிசுனர் அவர் மறுக்கிறார். சாணக்கியரை விசாலாட்சியர் மறுக்கிறார், விசாலாட்சியரை பிசுனர் ஒரு மறுக்கிறார்னு எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க, ராஜபக்தி இருக்கலாம், புத்தி சாமர்த்தியம் குணநலன்களை இது காட்டாதுன்ற, தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக ஒருத்தர் வரான்னு சொன்னா அதுக்காக அவன் அமைச்சர் அமாத்தியரை வைத்துக் கொள்ள முடியுமா? ராஜபக்தி இருக்கலாம், அது ராஜபக்தியை காட்டுறது. என்னுடைய உயிருக்கு அவனுடைய உயிரை காப்பாற்ற, அரசனுடைய உயிரை காப்பாற்ற என்னுடைய உயிரை கொடுக்கிறேன்னு சொல்லலாம், அது ராஜபக்தி தான். ஆனா அவனுக்காக புத்தி இருக்கும், சாமர்த்தியம் இருக்கும், அறிவு இருக்கும் நினைக்க வேண்டாம், எனவே அது வேண்டாம். அப்படிலாம் அமாத்தியர்கள் என்ன ஆதீர்கள் என்று சொல்ற. அதனால பணியாளர்களை ரொம்ப ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுக்க வேண்டும், அமைச்சர் மந்திரிகளோடும் புரோகிதரோடும் எல்லாம் சேர்த்து செல்ல வேண்டும் சொல்ற. அமாத்தியர்கள் துணையின்மை ஒரு சக்கர வண்டி போல உதவாது போகும், வண்டிக்கு ரெண்டு சக்கரம் வேண்டும் அமாத்தியர்கள். ஏன்னா நீங்க சொல்றதை செய்வதற்கு ஒரு அமாத்தியர் வேண்டும், பணியாளர்கள் தகுந்த பணியாளர் வேண்டும். அது ஒரு சக்கர வண்டி போல, அமாத்தியர்கள் இல்லை என்றால் ஒரு சக்கர வண்டி போல அரசாட்சி நடக்காதுன்ற. அமாத்தியர்கள் வேறு, மந்திரிகள் வேறு. மந்திரியார் ஆலோசனை கூறி வழி நடத்துபவர், அமாத்தியர் ஒரு துறையின் தலைமை பொறுப்பில் உள்ளவர். ரெண்டு பேரும் வித்தியாசம் சொல்லிருக்காங்க. மந்திரி என்றால் ஆலோசனை கூறி வழி நடத்துவாங்க, அரசனுக்கு ஆலோசனை கூறுவார். ஆனால் அமாத்தியர் அப்படி இல்லை, ஒரு துறையிலே தலைமை பொறுப்பு, இந்த துறைக்கு நீ தலைமை, இது தலைமை பொறுப்பிலே பணியாளராக அமைத்தல். ரெண்டு பேரும் பார், அங்க ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறோம். மணிவாசகர் ஆமாத்திய குலத்திலே பிறந்து அமைச்சராக இருந்தவர், அவர் பிறந்த ஆமாத்திய பிராமண குலம் என்று சொல்றாங்க. இந்த மாதிரி பணியாளராக இருக்கின்ற குலம். ஆனாலும் மாணிக்கவாசருடைய திறமையினாலே, அறிவினாலும் பக்தியினாலும் அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார் என்று தெரியும். ஆமாத்திய குலத்திலே பிறந்தாலும் அமைச்சராக இருந்திருக்கிறார். காசுப்பிள்ளை ஒன்று எழுதுறார், ஆமாத்திய பிராமணர் என்ற பிரிவு இருந்ததாக தெரியவில்லை. பிராமணர் குலத்தில் வேறு வேறு பிரிவு இருந்திருக்காங்க, வேதம் ஓது வேதம் ஓதி கொண்டிருந்திருக்கிறார்கள், கோயில்ல மடைப்பள்ளியில வேலை செய்திருக்கிறாங்க, தூது செய்திருக்கிறார்கள், இதெல்லாம் அப்படி பிரிவு இருந்திருக்கிறாங்க பிராமணர்கள். ஆனா அமைச்சராக போகின்ற பிராமணர்களோ ஆமாத்தியர்களோ போனதாக பிராமணர்களால் போலவில்லை, பணி செய்யவில்லை, அப்படி ஒரு பிரிவு இல்லைன்னு காசுப்பிள்ளை எழுதுற. முறை செய்பவனே இறையினார், பிறர் அரசனாயினும் இறந்து வைக்கப்பட்டார்கள், இறையிற வைக்கப்படார்கள். முறை செய்யாமல் போனால், நீதி செலுத்தாமல் போனால் அவன் அரசனாக இருந்தாலும் கூட அவனை இறைவன் சொல்ல மாட்டான், தகுந்தவன் என்று சொல்ல மாட்டார்கள் என்றதே. அரசன்தான் அரசனாக இருந்தாலும் மற்றவர்கள் எல்லாம் அவனை இறை என்று சொல்லணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை இங்க சொல்றார். எனவே எல்லா மன்னர்களுக்கும் இறை என்ற பெயர் வராது, இதுபோல முறை செய்து காப்பாற்றுகின்ற மன்னவனுக்குத்தான் இறை என்று வைக்கப்படும் என்று அந்த விஷயத்தை சொல்றார். இங்க நாம தெரிந்து கொள்ள வேண்டியது,
53 பக்கத்தில் அதை சொல்லியிருக்கிறோம். கோபம் என்பது மன்னனுக்கு கூடாது என்பதில்லை, தேவையான முறையிலே அந்த கோபம் வர வேண்டும். சினனே காமம் கழி கண்ணோட்டம் என்பதில் கழிச்சினம் என்பது கூடாது. ஏனென்றால் சினங்கெடு குறிச்சில் சினங்கெடு வேந்தர் என்றெல்லாம் சொல்வதாலே சினம் என்பது ஒருவனுக்கு இருந்தால்தான் பகை அழிக்க முடியும், குற்றவாளிகளை தண்டிக்க முடியும். எனவே முறை செய்தல அவனுக்கு கோபம் வரலாம், நீதி செலுத்துவதிலே கோபம் வரலாம் என்று இருந்தாலும் காப்பாற்றுதல் என்பதனாலே முன்ன சொன்னால இன்சொல் ஈட்டு அழித்தல் இல்லையா, அதுவும் இங்கே கொள்ள வேண்டும். அழித்தலும் செருத்தலும் என்று சொல்றார். செருத்திருந்தால் கோபித்தல் அர்த்தம், அழித்தல் என்று சொன்னால் தேவையானவர்களுக்கு வேண்டியதை கொடுத்தல், புலவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் குடிமக்களுக்கும் என்ன தேவையோ அதை தருதல். கோபித்தல் என்றால் பகையை கோபித்தல், குற்றவாளிகளை கோபித்தல் என்று இப்படிதான் அறம் செய்ய வேண்டும், முறை செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அர்த்தசாஸ்திரத்தில் இருக்கிற ஆமாத்தியர்களுடைய குலம் என்ன என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம். அதிலே மறுப்பையும் சாணக்கியருக்கு மறுப்பையும் சொல்லியிருக்கிறார்கள். அமாத்தியர்களாக யார் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மந்திரியோடும் புரோகிதரோடும் கலந்து ஆலோசித்துத்தான் செய்ய வேண்டுமே தவிர உன்னுடைய உயிரை காப்பாற்றினான் என்பதனாலே இறக்கப்பட்டவனை அமாத்தியராக வைக்கக்கூடாது, உன்னோடு படித்தவன் என்பதனாலே நண்பர் என்பதனாலே அமாத்தியராக வைக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். நண்பர் என்று சொன்னால் உரிமை கொண்டாடுவான். ராஜபக்தியோடு உன்னுடைய உயிரை காப்பாற்றுகிறான் ஒருவன் என்றால் அவனுக்கு புத்தி இருக்கும் சொல்ல முடியாது, சாமர்த்தியம் இருக்கும் சொல்ல முடியாது. எனவே ஆராய்ந்து பார்த்து அமாத்தியர்களை வைக்க வேண்டும் என்றால் நமக்கு சிவஞான போரத்தில் இதையெல்லாம் குறிப்பா சொல்றார் பாருங்க. உயிருக்கு கருவிகளாக உடம்பு கருவின்னு சொல்றார். தூளதேகம் நமக்கு கருவி, தூளதேகம் என்றால் நெய்வாய் கண்மூக்கு செவி இதெல்லாம் நமக்கு கருவிகள்னு சொல்றார். இன்னும் மற்ற காலம் இதெல்லாம் கருவின்றார். என்ன சொல்றார், ஒரு அரசனுக்கு அமைச்சரை போலவும் பணியாளரை போலவும் கருவிகள் உதவுகின்றன. நமக்கெல்லாம் பெருமான் கொடுத்த கருவி எப்படி இருக்குதான், பணியாளரை போல இருக்குது, அமைச்சர்களை போல இருக்குது. இல்ல அது எது போல என்ன சொல்றார், மற்ற புறக்கருவிகள் நெய்வாய் கண்மூக்கு செவி எல்லாம் பணியாளர்கள் போலன்ற, அமைச்சர்கள் போல யார் என்றார், அந்த கரணம்னர். மனமுத்தி சித்த மகங்காரனா அந்த கரணம் என்றால் அமைச்சர்களைப் போல நெருக்கமா இருப்பதுன்ற வித்தியாசப்படுத்துறார் இல்லையா. பணியாளர்கள் என்பது புறக்கருவிகள் போல, நெய்வாய் கண்மூக்கு செவி போல. ஆனால் அமைச்சர்களாக இருப்பது என்றால் அந்த கரணங்கள் நான்கும் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்ன எழுதுற அமைச்சி அரசு ஏய்ப்ப என்றே அந்த பாட்டு அப்படியே வரும். அமைச்சி அரசு ஏய்ப்ப அஞ்சபத்தியத்தின் வருது. அமைச்சி அரசு ஏய்ப்பு என்றார், அரசனுக்கு அமைச்சர்களைப் போல அந்த அந்தக்கரணங்கள் இருக்கின்றன. அதுபோல இங்கேயும் அமைச்சர்களாக வேறு பணியாளர்களாக வேறா இருக்கிறாங்க. அதனால அங்க சிவஞான சித்தியார் அப்படி சொல்ற பொழுது பவனி போகின்றான், ஒரு அரசன் ஊர்வலம் போகின்ற பொழுது எல்லா பணியாளர்களும் அமைச்சர்களாக கூட போவாங்க. திரும்பி நான் அரண்மனைக்கு வருகின்ற பொழுது கடைதோறும் விட்டு விட்டு காவலும் விட்டு இருந்தேன். ஒவ்வொரு கடைதோறும்னா ஒவ்வொரு வாயிற்களையும் ஒவ்வொரு நின்றுடுவான். வெளியிலே வெளிப்புற காவலாளி வெளியில நிற்பான், கொஞ்சம் உள்ள அடுத்த காவலில் நின்று கொண்டே வந்து கடைசியில் அந்த புறம் போற பொழுது தான் மட்டும் போவான்னு வருது இல்லையா, அவன் அங்க யாருமே போகாம. அதுபோல அமைச்சர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையில் அவனுக்கு காவலாக வருவார்கள் என்றெல்லாம் நமக்கு சிவஞான போரத்துல நம்முடைய உடம்பு எப்படி துணை செய்கிறது, கருவிகள் உயிருக்கு எப்படி துணை செய்கின்றதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுபோல வைத்துக்கணும். அடுத்து இன்னைக்கு நான் கொடுத்திருக்கிற அந்த 55 பக்கத்துல ஐயா உங்களுக்கு பிளாஷ் பண்ணிருக்காங்க. முறை என்ற சொல்லுக்கு என்னென்ன அர்த்தம் பட்டிருக்கும். முறை என்ற சொல் ஊழ், ஊழ் என்ற அர்த்தம் நான் நீதினு சொன்னேன், உரிமை கொண்டார்கள் சொன்னோம். அது இல்லாமல் ஊழ்ற நீர் வழிப்படும் புனை போல் ஆறுவீர் முறை வழிப்படும் வருது. ஆறுவீர் முறை வழிப்படும் என்று முறை என்பது அங்கு ஊழ் என்று வருகின்ற அர்த்தத்தில் முறை என்பது வருகிறது. நீதி என்று வர்றது, நீதி என்ற அர்த்தத்தில் அறம் புரிந்தன்ன செங்கோல் நாட்டத்து முறை வேண்டு கூடுதல் பதம் எளியோர் இன்று உறை வேண்டு கூடுதல் பயல் பெற்றோரே என்று புறநானூற்றுல அறம் புரிந்தன்ன செங்கோல் முறை வேண்டும் பொழுது, முறை வேண்டுகின்ற பொழுது, நீதி வேண்டுகின்ற பொழுது
பதனெளியோர் என்றிருந்தார். ரொம்ப அன்பாக எல்லோருக்கும் எளியவர்களுக்கெல்லாம் நீ அந்த நீதி செலுத்தினால் என்ன நடக்கும்? உரை வேண்டும் பொழுதில் பயல் பெற்றோர்னர். உரை என்றால் மழை. மழை பெய்கின்ற பொழுது மழை பெய்யும், நீதி செலுத்துகின்ற நாட்டிலே மழை பெய்யும் என்று சொல்றார் புறநானூற்று. அடுத்து, மரங்கெழு சோழர் உரந்தை அவையத்து அறம் நின்று நிலையிற்று ஆதலால் முறைவினின் புகழுமன்றி. அறம் அங்கே இருக்கு, உன்னுடைய நாட்டிலே அறம் நிலைக்கிறது, அதனால் முறையாக அந்த முறையும் நிற்கிறது, நீதியும் அங்கே நிற்கின்றது என்கிறார். முறையறிந்து அவாவை நீக்கி முனிவழிந்து முனிந்து வெகும் இறையறிந்து உயிர்த்து நல்கும் இசைகள் வேந்தன். முறையறிந்து என்றால் நீதி அறிந்து, அவா ஆசையை நீக்க வேண்டும், முனிவு கோபப்படக்கூடாது. முனிவழியும் முனிந்துள்ள அந்த முனி அந்த எப்பொழுது கோபப்பட வேண்டுமோ அப்பொழுது கோபப்பட வேண்டும். வெகும் இறை அதை விரும்புகின்றார், விரும்புகின்ற இறை இருக்கிறான் அல்லவா, அவன் உயிர்களையெல்லாம் விரும்புகின்ற இறை, அந்த அவன் உயிருக்கு நல்குவான் என்று கம்பர் பாடுறார். நீதிநெறி விளக்கத்தில், புலமகட்கு தெய்வம் கொடுனனே, மற்ற புதல்வர்க்கு தந்தையும் தாயும், அறவோர்க்கு அடிகளே தெய்வம், அனைவோர்க்கும் தெய்வம் இறைமுகப் பைம்பூன் இறை என்று நீதிநெறி விளக்கத்தில், புலமகளுக்கு தற்புடைய பெண்களுக்கெல்லாம் தெய்வம் யார்? கணவன். புதல்வருக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் தந்தையும் தாயும் தெய்வம். அறவோர்க்கு அடிகள் என்றால் குருமார்கள். அறவோர்க்கு அடிகளே தெய்வம், குருமார்கள் தான் தெய்வமாக இருக்கிறார்கள். ஆனால் அனைவோர்க்கும் தெய்வம் யார்? எல்லாருக்கும் யார் தெய்வம் என்றால் இறைவன். இந்த குலமகளாக இருந்தாலும் சரி, அவனுடைய கணவனாக இருந்தாலும் சரி, புதல்வனாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, துறவையாக இருந்தாலும் சரி, அவளுக்கு குருவாக இருந்தாலும், இவளுக்கெல்லாம் தெய்வம் யார் என்றால் இலைமுக பைம்பூன் இறை. இலைமுகம் என்று வேல் வைத்துக் கொண்டிருக்கின்ற இறைவனாக இருக்கின்ற அரசன்தான். அரசன்தான் எல்லோருக்கும் தெய்வம் என்று, இறை என்று, அந்த இறை என்று வைக்கப்படும் என்பதற்கு இப்படி பல நீதிநூல்கள் எல்லாம் அதை ஒப்புக்கொண்டு முறை செய்து காப்பாற்றினால் அவன்தான் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொல்கிறார். அதோடு அந்த 8வது குறள் நமக்கு முடிகின்றது. 55வது பக்கத்தோடு அந்த செய்தி முடிக்கிறோம். இனி அதற்கு அடுத்து 9வது குறள் நாம் இன்னைக்கு படிக்கணும். 9வது குறள், செவிகைப்ப சொல் பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு என்று சொன்னார். குறள் விளக்கத்திற்கு போவதற்கு முன்னாலேயே இந்த பாட்டியை நீங்க பார்த்தீங்கன்னா, செவிகைப்ப சொல் பொறுக்கும், அப்ப பொறுமை வேண்டும்ன்ற, செவி கைப்பன்னார், காதலை கேட்க முடியாதபடி சொற்கள்லாம் வரும், அதையெல்லாம் பொறுத்துக் கொள்ளணும்ன்ற. அதற்கடுத்து அவனா பண்புடை வேண்டும், அதனால பண்புன்ன, பொறுத்துக் கொள்ளுகின்ற பண்பு இருக்க வேண்டும். முதல்ல அரசனுக்கு பொறுத்துக் கொள்கிற பொறுமை வேண்டும். பதிட்டுப்பத்தில் அப்படி வருது இல்லையா, நிலம் நீட்டி வழி ஆகாயம் போன்ற எல்லா தன்மையும் உடையவன் நீ என்று பதிட்டுப்பத்தில் வருது, புறநாற்று வருது. நிலத்துக்கு சொல்ற சொல்றாங்க, நிலம் தாங்குவது போல, நிலம் பொறுமையா இருப்பது போல அரசன் பொறுமையா இருக்க வேண்டும் என்று புறநானூற்றிலேயும் பதிட்டுப்பத்திலையும் ஒரு அரசனுக்கு நிலத்தை உதாரணமா சொல்றான். அதுபோல இங்க பண்புன்ற, பண்புடை வேந்தன்ல, கவிகை கீழ்ந்தார், கவி என்பது, கவிகை என்பதுனாலே கொடைத்தன்மை, கொடுக்கின்ற தன்மை உடையவன் என்று அவன் கீழே உலகம்னார். அப்ப என்ன சொல்றா, குற்றங்கள் கடுமையான சொற்களை பொறுத்துக் கொள்கின்ற பண்புடையவன் அடுத்தவளைக்கெல்லாம் கொடுப்பதிலே தவறாதவன், கொடுக்கின்ற பண்புடையவன், கவிகை என்பதனாலே அந்த வார்த்தை சொல்றார். கவிகை கீழ் தங்கும் ஏன் சொல்றார், காப்பாற்றுகின்றவன், எல்லாவற்றையும் கொடுத்து காப்பாற்றுகின்றவன். கவிகை என்றால் அடுத்தவனுக்கு கொடுப்பதனாலே கவிகை என்பான். குவிகை என்றால் வாங்குதல், இப்படி வாங்கினா அது குவிகை, இது கவிகை, கவிழ்ந்திருப்பது. கவிழ்ந்திருக்கிற கை என்றால் கொடுக்கிற கை, கொடுக்கிற கை கீழ்தான் தாங்கும். கொடுப்பவன் ஈகை திறமுடையவன் இடத்திலே அந்த மன்னனுடைய நாட்டில்தான் மக்கள் இருப்பார்கள் என்று அந்த முதல்ல அப்படி விளக்கத்துக்கு முன்னாலே அதை தெரிந்து விடணும். செவிகைப்ப சொல் பொறுக்கும் பண்புடை வேந்தன், அவன் தான் வேந்தன், பொறுத்துக் கொள்ளும் பொறுமையுடையவன் தான் வேந்தன் என்று சொன்னான். கவிகை கீழ் என்பதனால ஈகை திறமுடையவன் என்று சொல்றான். இனி
பாட்டுல பார்க்கலாம். செவிகைப்ப என்று வருது. இது பண்பு புலன்மாறி வந்த உபச்சார வழக்கு. செவி கசக்குமா? செவி கசக்க நாக்குதான் கசக்கும். நாடு தான் கைப்பு கசப்பு. சுவையெல்லாம் நாக்கு தானே. செவிக்கு என்ன இருக்கு? செவி சுவைன்னு வார்த்தை சொல்லுவோம். செவிச்சுவை அவிச்சுவை என்று நம்ம வார்த்தையை சொல்றோம். செவியில் சுவையுணரா வாயுணரின் மாக்கள் என்றே வள்ளுவர் சொல்றார். செவி சுவைனா என இனிய சொற்களை கேட்பதுதானே இனிமை. அதுதான் சொல்றோம். இனிய சொற்களை கேட்கப்படும் இன்பமா இருக்குதுன்னு சொல்றோம். கடுமையாக சொல்லை கேட்டா கசக்குதுன்னு சொல்றோம். அப்படிதான் அதுக்கு அப்படிதான் சொல்றாரு. கசப்பு என்பது நாக்குக்குரியதுதான். இருந்தாலும் செவிக்கு ஏற்று சொல்லுகிறார். அது புலம் மாறி வந்த உபச்சார வழக்குன்னு எழுதுறாங்க இலக்கணத்துல. அது புரியுது தான் நாங்க எழுதியிருக்கிறேன். ரெண்டு விஷயம் எழுதியிருக்கிறேன். செந்தமிழ் நாடு என்னும் போது நிலை இப்ப தேன் வந்து பாயுது காது நிலைன்னு சொன்ன. அது இது போல உபச்சார வழக்கு. புலம் மாறி வந்த உபச்சாரம். தேன் வந்து நாக்கில பாயணுமே தவிர காதல பாயக்கூடாது. தேன் காதல பாய்ந்தா குடையும் இல்லையா, சுவையா இருக்காது. நாதிலே பாய வேண்டிய தேனை காதிலே பாயன்னு சொல்ற இல்லையா, அது உபச்சார வழக்கு. புலம் மாறி வந்து உபச்சார வழக்கு. அதே போல திறனாய்வாளர்கள் என்ன செய்யறாங்க, கவிதை என்றால் என்ன, ஓவியம் என்றால் என்ன, ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. கவிதை என்றால் அது பேசும் ஓவியம், ஓவியம் என்றால் பேசா கவிதை என்று இப்படி கொடுக்குறாங்க. அது ரெண்டும் கவிதை மாதிரிதான். என்ன ஓவியம் இருக்கிறத அது பேசும் ஓவியம், எது அது கவிதை. படிச்சா அது புரியுது. என்ன பேசும் ஓவியம் கவிதை. அப்ப ஓவியம் என்றால் பேசா கவிதை, அது பேசாது ஆனால் கவிதை போல இருக்கும் என்று இப்படி சொல்றாங்க இல்லையா. இதெல்லாம் உபச்சார வழக்காக, புலன்மாறி வந்த உபச்சார வழக்காக இதையெல்லாம் சொல்வார்கள். அதுபோல புலன்மாறி வந்த உபச்சார வழக்காக செவி கைப்ப என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது 56 பக்கம். செவி அறிவு வாய்முறை வாழ்க்கை என்று சொல்றார். இவை அரசருக்கு கூறப்படும் அறிவுரை வகைகள். தொல்காப்பியத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா செவியறிவுறு என்றும் வாய்முறை வாழ்க்கை என்றும் இலக்கணங்கள் சொல்லப்படுகின்றன. செவியறிவுறு என்றால் என்ன என்றார், பரம் தெரிவில்லா மண்பெரும் சூக்கி அறம் தெரி கோளாருக்கு அறிய உரைத்தன்று. அங்க எழுதியிருக்கிறோம், ஆச்சரியமும் கெடுதலும் இல்லாத பெரிய எண்ணத்தை அரசனுக்கு சொல்லுதல். புறப்பொருள் மாமலை விளக்கத்தில் எழுதியிருக்கிறோம், பாட்டுக்கு கீழே எழுதியிருக்கிறோம். அதாவது மரம் தெரிவில்லா மண்பெரும் சூழ்ச்சி என்ற நல்ல ஆராய்ச்சியோடு ஒரு எண்ணத்தை சொல்லணும். அவனுக்கு பொறாமை வரும்படியாக, பொறாமை குணம் வரும்படியாக சொல்லக்கூடாது. அதான் ஆச்சரியமும் கெடுதலும் இல்லாத பெரிய எண்ணம் அதைத்தான் அவன் சொல்லணும். அதுதான் செவி அறிவுண்ட நல்ல அறநெறிகளை சொல்றதுன்ற. அதுக்கு புறப்பொருள்மான ஒரு பாட்டு, அந்தனர் சான்றோர் அருந்தவத்தோர் தம் முன்னோர் தந்தை தாய் என்று இவர்க்கு தார்வேந்தே உந்தை வழி நின்று பின்னை வயங்கநீர் வேலி முயல் நின்று கேட்டல் முறை என்று புறப்பொருள்மாலையில அந்தனர் சான்றோர் பலச கீழே இருக்குது, கொஞ்சம் கீழே இருக்குது, செவிலுக்கு கீழே செவியறிவு இல்ல இன்னும் மேல மேல போகும், மேல போகும் இல்ல சாரி. அந்தனர் அந்தனர் சான்றோர் அருந்தவத்தோர் தம் முன்னோர் தந்தை தாய் என்று இவருக்கு தார்வேந்தே முந்தை வழி நின்று பின்னை வயங்கு நீர் வேலி மொழி நின்று கேட்டல் முறை. இவருடைய மொழியெல்லாம் கேட்க வேண்டும் அதுதான் முறைகின்றார். அதுதான் நீ செய்கின்ற ஒரு மரபோடு செய்வது. அந்தனருக்கு அந்தன சொல்லை கேட்கணும், சான்றோர்கள் புலவர்கள் சொல்லை கேட்கணும், அருந்தவத்தோர் துறவிகள் சொல், உங்களுக்கு முன்னோர் நீ வாழ்ந்த அரசர்கள் அல்லதுடைய தந்தை தாய் இன்னை இருந்த அரசர்கள் அப்புறம் தந்தை தாய் இவளுக்கெல்லாம் வழி நின்று கேட்க வேண்டும், பின்னின்று அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்க வேண்டும், அதுதான் முறை என்று ஒரு அரசன் யார் யாருக்கெல்லாம் நாம நமக்கு படிதான் நமக்கும் கூட இவையெல்லாம் இவர்கள் சொல்வதெல்லாம் கேட்க வேண்டும் இருந்தாலும் அரசனுக்கு மிக முக்கியமாக இவையெல்லாம் கேட்க வேண்டும் என்று சொல்ற புறநானூற்றுல அருளும் அருளும் அன்பும் நீக்கி நீங்கா நிறையம் கொள்பவரோடு ஒன்றாது
காவல் குழுவிக் கொள்பவரின் ஒம்புவரையும் சொல்லியிருக்கோம். அருளையும் அன்பையும் நீக்கிவிட்டு நிறையும் கொள்கிறார்கள், நிறையும்னா நரகம், நரகத்துக்கு போகிறார்களே, அவரோடு நீ ஒன்றாதே, அவரோடு சேராதே. அருளும் அன்பும் நீக்கி அருள் இல்லாமல் அன்பில்லாமல் போகிறாங்களே, அவங்களாம் எங்க போறாங்கன்னா நரகத்துக்கு போறாங்க. அந்த நரகத்து போரோடு நீ போகாதே. காவல் குழவி கொள்வரின் ஒரு தாய் குழந்தையை காப்பாற்றுவது போல காப்பாற்ற வேண்டும். குழவி கொள்பவரின் ஒம்புமதி என்று சொல்றார். அப்புறம் இன்னொரு பாட்டு, நீயும் முதுமலாளர் பொதுமொழி கொள்ளாது குடிபுறம் தருவையாயின் நீ அடிபுறம் தருகிற அடிபுறம் தருகுவர் அடங்காதவர் என்றார். முதுமலாளர் என்று சொன்னால் பொதுவா பொதுமக்கள், உனக்கு நண்பரும் கிடையாது பகையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து சொல்றான், என்ன சொல்றான், பொதுமொழி சொல்றான், உன்னை ஏமாற்றுவதற்காக உன்னுடைய மனசை மாற்றுவதற்காக ஏதாவது சொல்லுவான். அந்த சொல்ல இல்லாம நீ கேட்காதே. உனக்கு நம்பிக்கை உரையில் சொன்னால் கேள், நம்பிக்கை இல்லாம யார் யாரோ வந்து என்ன சொல்லுவான், அதையெல்லாம் நீ கேட்காதே. தெருள பொருளா ஒன்று சொல்லுவான் உனக்கு, அதை கேட்டுக்கொள்ளாது என்ற, அதான் கேட்காம, அது பொதுமொழின்ற அவன் சொல்லுகின்றது அறமொழி அல்ல, பொதுமொழி. ஏதோ சும்மா சொல்லிட்டு போறான். அந்த பொதுமொழியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அரசனா இருக்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும், யார் சொல்றதையும் கேட்கக்கூடாது. அமைச்சர்கள், மாத்தியர்கள், நெருங்கிய நண்பர்கள் இவர்கள் சொல்றதுதான் கேட்கணும்ன்றான். அப்படி சொன்னால் குடிபுறம் தருவையா, அப்படி குடிமக்களை காப்பாற்றினார், உனக்கு அடங்காதவர்கள் எல்லாம் பகைவர்கள் எல்லாம் உனக்கு அடங்குவார்கள் என்று சொல்றான். அப்புறம் இன்னொன்று, இன்சொல் என்பதத்தை ஆகுமதி பெருமை ஒரு விழி படியும் சீரிடம் எழுதெழு பிறக்கும் நாடு கிடவும். நீ படை வைத்துக் கொண்டிருக்க, யானைப்படை நிறைய வச்சிட்டு இருக்க, அது எப்படியா ஒரு பிடி படியும் சீரிடம், ஒரு பெண் யானை படுக்கின்ற இடத்துல ஏழு யானை இருக்குதான், ஆண் யானை, அவ்வளவு வச்சிட்டு இருக்க, யானை யானைப்படை வச்சிட்டு இருக்க. அவ்வளவு யானைப்படை வைத்திருந்தாலும் உனக்கு வெற்றி உண்டா என்றால் வெற்றி வர்றது கஷ்டம், படை அல்ல, படையினாலே உனக்கு வெற்றி வராது, இருக்கிறான் படை தேவைதான், ஆனா அதுவே உனக்கு வெற்றி தராது. இன்சொல் என்பதம் ரெண்டு சொல்றாரு, இன்சொல் என்றால் இனிய சொல், என்பதம் என்றால் எளிமையாக பார்த்தல் சந்தித்தல். வள்ளுவர் முதல்ல சொல்றார் இல்லையா, காட்சிக்கு எளியன் கடிஞ்சொல்ல நல்லனேன்னு சொன்னார் இல்லையா, அதேதான் காட்சிக்கு எளியவனா இருக்க வேண்டும், கடிஞ்சொல் கூடாது. அதைத்தான் இன்சொல் என்பதம் என்று ரெண்டு வார்த்தையை சொல்றாரு. இது புறநானூற்றில் வர்றது, இன்சொல் என்பதத்தை ஆகுமதி பெருமை ஒரு பிடிபடியும் சீரிடம் எழுகளில் பிறக்கும் நாடுகிடவோயே என்று சொல்றார். இன்னொரு புலவர், அறநெறி முதற்றே அரசின் கொற்றம், அறம்தான் மிக முக்கியப்பா. உனக்கு உடைய நாட்டிலே விளைவு இருக்கலாம், விளைவெல்லாம் பணம் கருவூலத்திலே நிதி நிறைந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் ஒரு அரசாட்சிக்கு முக்கியம் அல்ல. அறம், அறவழிப்படி செய்ய வேண்டும், அதுதான் அறநெறி முதற்றே அரசின், அதுதான் முதலாக இருக்கணும், அதுதான் வைப்பு தொகை. அதனால் நமரென கோல் கோடாது பிறரென குணம் கொள்ளாது. நமர் என்றால் தன்னுடையவர், நம்முடையவர் என்று சொல்லி செங்கோல் செங்கோலை மாற்றாது, கொடுங்கோலை மாற்றி கொடுங்கோல் செய்யாது, கோல் கோடாது என்ற நீதி தவறாதே. நமர் என்பதனாலே நீதி தவறி அவனுக்கு நன்மை செய்யாது, பிறர் என்பதனாலே குணம் கொள்ளாது நீதியை கொள்ளாது. நீதிப்படி செய், யாராயிருந்தால் உன்னுடையவராயிருந்தாலும் சரி அடுத்தவராயிருந்தாலும் சரி, கோல் கோடாது குணம் கொள்ளாது செய்ய வேண்டும். நமர் என கோல் கோடாது, நம்மவராயிற்றே என்று நீதியை மாற்றி செய்ய சொல்லலாமா, சொல்லக்கூடாது. பிறர் என்பதனாலே நீதியை தவறா சொல்லலாமா, சொல்லக்கூடாது என்று நீதிக்கு எவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் ஒரு அரசனுக்கு முறை செய்து காப்பாற்றும் என்று சொன்னதுனால அந்த முறையை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் அடுத்த பாட்டில் சொல்றார். செவி கைப்ப, அது பரிப்பெருமாது முதல்ல எழுதியிருக்கிறேன். கைப்ப என்றால் வெறுக்க, பிறர் செய்த குற்றங்கள் கேட்டும் அதனை பொறுக்க வல்ல குணம்னு எழுதுறார். அதாவது அந்த செவி செவி கசக்கும்படியாக சொல்லுகின்ற சொற்கள் இருக்கு இல்லையா, அந்த சொற்கள் யார் யார் எது எதை பற்றி எதை பற்றி அந்த சொற்கள் இருக்கின்றன என்றால், பிறர் செய்த குற்றங்கள், உன்னை சார்ந்தவர்கள், அரசனை சார்ந்த அமைச்சர்கள் அல்லது அரசனை சார்ந்த அமாத்தியர்கள், அரசனை சார்ந்த உறவினர்கள்,
இவர்களெல்லாம் குற்றம் செய்தான் வச்சுங்க, அந்த குற்றத்தை போய் சொல்வார்கள், மற்றவர்கள் சொல்வாங்க அரசுகிட்ட. பிறர் செய்த குற்றம் என்றால் தன்னோடு நெருக்கமாக இருக்கின்ற மற்றவர்கள், பிறர் என்றால் வெளியில் இருக்கும் கிடையாது, தனக்கு துணையாக இருக்கின்றவர்கள் இப்ப குற்றம் செய்யறாங்க. முதலமைச்சர் போய்கிட்ட சொல்றாங்க இல்லையா, இந்த எம்எல்ஏ இப்படி பண்றாருங்க, இந்த அமைச்சர் இப்படி பண்றாருங்கன்னு முதலமைச்சர் போய் சொல்றாங்க இல்லையா, அவரைத்த அமைச்சர் தான், அவரைத்த எம்எல்ஏ தான், அவங்க தவறு செய்தால் நேரடியா போய் முதலமைச்சர் சொல்றாங்க இல்லையா. அதுபோல் சொன்னாலும் அந்த காலத்துல அமைச்சர்களின் பணியாளர்கள் தான் இப்படி குற்றம் சொன்னாலும், அதையெல்லாம் கேட்டும் கூட, பிறர் செய்த குற்றங்கள் கேட்டும் அதனை பொறுக்க வல்ல குணம், அதான் செவிகைப்ப சொற்பொறுக்கும். தான் வைத்த அமைச்சர்கள், தான் நம்புகின்ற அமைச்சர்கள் இப்படி சொல்றாங்க, அவங்களை பற்றி தப்பா சொன்னா எவ்வளவு வரும், அது எவ்வளவு வருத்தமா இருக்கும், அதெல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். முதல்ல கேட்டுக்கொண்டு பின்னால் ஆராய வேண்டும். பின்னால் எழுதுறாங்க அதெல்லாம், பிற செய்த குற்றங்கள் கேட்டும் அதனை பொறுக்க வல்ல குணம். அப்படிப்பட்ட இடத்திலே வேந்தன் குடை நிழல் கவிகைக்கு தங்கும் உலகம் தான், வேறு நிழல் நாடாதுன்னா வேறு நாட்டுக்கு போக மாட்டார்கள், வேறு ஒரு நாட்டுக்கு சென்று விடலாம் என்று எண்ண மாட்டாராம். செவிகைப்ப சொற்பொறுக்கும் என்றிருந்தால் அந்த நாட்டில் தான் மன்னர்கள் இருக்க விரும்புவார். நாம் சொல்லுகின்ற குறைகளை எல்லாம் கேட்டுக் கொள்கிறான், அடுத்தவர் செய்கிற குற்றங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு களைகிறான் என்ற நம்பிக்கை இருந்தால் அந்த நாட்டு மக்கள் வேறு நாட்டுக்கு செல்ல மாட்டான். ஒரு நாட்டுக்கு எது சிறப்பு என்பதை சொல்லியிருக்கிறார்கள், அதை தான் எழுதியிருக்கிறேன். ஒரு நாட்டுக்கு எது சிறப்பு என்றால் அந்த நாட்டை விட்டு அந்த நாட்டு மக்கள் குடிமக்கள் வெளியில போய் பிழைக்க வாழக்கூடாது, பிழைப்பதற்காக இன்னொரு நாடு செல்லக்கூடாது, அதுதான் உண்மையான நாடு. இப்ப நாம என்ன சொல்றோம், வெளிநாடு போவது தான் நல்லதுன்னு நினைக்கிறோம், தம்பி ஃபாரின் இருக்கிறாரா அப்படிதான் மகிழ்ச்சியா நாம் நினைக்கிறோம். இப்ப தவறு, ஒரு நாட்டுக்கு குறையும், இந்திய நாட்டில வாழ முடியாமல் அந்த நாட்டை போய் வாழறாங்க, அது எவ்வளவு பெரிய அந்த நாட்டுக்கு அவமானம். அதான் சொல்றார் புகார் நாட்டை பற்றி சொல்ற பொழுது, புகார் என்றால் பதி எழு அறியா பழங்குடி கெடிய பொதுவர் சிறப்பில் புகார் தான் சிறப்பிடுகிறார்கள். அந்த நாட்டையே புகார் என்ற ஊர் பூம்புகார் இருக்க சோழ நாடு, அங்கே இருந்து வேறு யாரும் போனது கிடையாது, வெளிநாட்டுக்கு புழப்பு போனது கிடையாது. ஏன்னா பின்னால கோவலம் போக போறான், அதுக்காக தான் சொல்றாரு. அந்த நாட்டிலே யாரும் வறுமை என்றோ, நீதி தவறினார் என்றோ, வேறு காரணத்தினாலோ, பகை என்றோ போனது கிடையாது. புகார் என்று சொன்னால் அந்த நாட்டிலே சேர்ந்தவர்கள் பிற நாடு சென்று புகார், அதேபோல பகைவரெல்லாம் தன்னாட்டிலே புகார் என்று, புகார் என்ற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றார். இந்த நாட்டிலே வாழ முடியாது என்று வேறு நாட்டிலே சென்றவர்கள் புகார், பகைவரெல்லாம் இந்த நாட்டை பிடிக்கலாம் என்று வந்தாலும் புக முடியாது என்று, பதி எழு அறியா பழங்குடிகளையே பொது அரிசிறப்பில் புகார் என்று சொன்னார். அதனால ஒரு நாடு என்று சொன்னால் அந்த நாட்டு கவிக்கு தங்கும் உலகுன்னு சொன்னார். அந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள், இந்த மன்னனோடு நாம் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் என்பதற்குத்தான் எப்படி இருக்கணும், செவிகைப்ப சொல் பொறுக்க வேண்டும், இனிமையான சொல்லை பேச வேண்டும், கடுஞ்சொல்லை சொல்லக்கூடாது, எல்லோருக்கும் காட்சி கெளியனாக இருக்க வேண்டும். இருந்தால் அவன் கவிக்கு தங்கும் உலகுன்றார். அதாங்க என்ன சொல்றார், அமாத்தியர் குற்றம் செய்தார் என்ற சொல், மந்திரி புரோகிதர் அடுத்து சொல்லும் சொல், இதெல்லாம் பிற சொல்லும் சொல்லுன்ற செவிகைப்ப சொற்பொறுக்குன்றதுக்கு பிற சொல்லும் சொல் என்ன என்று சொன்னால், அமாத்தியர்கள், அமாத்தியர் குற்றம் செய்தார், உருடைய அமைச்சரெல்லாம் குற்றம் செய்தார் என்று சொன்னாலும் சரி, அல்லது மந்திரிகள் புரோகிதர் எல்லாம் அடர்த்து சொன்னால், நான் சொல்றதை கேள் என்று மந்திரி சொல்வார், புரோகிதர் நான் சொல்றதை கேள், அடர்த்து சொல்லுதல் என்றால் நான் சொல்றதை கேள், நீ வேற சொல்லாத, என்கிட்ட எதிர்த்து சொல்லாத என்று கடிந்து அவர்கள் அடர்த்து சொல்வார்கள் என்று சொன்னால் அவனை மீறி சொல்வார்கள், அரசனுக்கு மீறி சொல்ல முடியாது ஆனால் மீறி சொல்வார்கள். மனைவி சொல்ல பார்த்தோம் இல்லையா, கன்று இறந்து போகிறது, கன்றுக்காக என்ன செய்யலாம்ன்றோடு அமைச்சர் செலவற்ற சொல்றாங்க, அதையெல்லாம் மன்னன் கேட்கல, அப்ப எடுத்து சொல்ல முடியல அவங்களால, ஏன்னா அவன் சரியான ஒரு நீதியை சொல்றான், மனு நீதி சோழன் சேர்க்கிறார் சொல்றதுல, எனவே அந்த அமைச்சரெல்லாம் பேசாம இருக்கான். என்ன சொல்ற, அவன் தவறாக எண்ணினா, தவறாக செய்தால் தப்பு என்று சொல்ல வேண்டும், மந்திரிகளும் புரோகிதரும் இதுதான் சரி என்று அடர்த்து சொல்ல வேண்டும், இப்படி சொன்னால் மன்னனுக்கு பிடிக்காது, தன்னுடைய அதிகாரத்துக்கு அது பிடிக்காது, ஆனாலும் கூட அதிகாரத்தை பற்றி கவலைப்படாமல் நாட்டை பற்றி கவலைப்பட்டு அமைச்சருடைய சொற்கள்
அமாத்தியனுடைய சொற்கள், புரோகிதனுடைய சொற்கள் எல்லாம் செதிகைப்ப இருந்தாலும், காது கசக்கும்படியாக இருந்தாலும் கூட அதை கேட்க வேண்டும் என்று சொல்றார். பரிப்பெருமாள் சொல்லுகின்ற 57 பக்கத்தில் இருக்கின்ற அதுவரையில் நாம நிறுத்துவோம்.